வணக்கம், நான் சுந்தரம் மகேந்திரன். இன்று உலக நாடுகள் ஒரு மாறுதலை அது மாறுபட்ட நிலையிலே செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் கடந்த காலங்களிலே இனவாத கும்பல்கள் அல்லது மாறுபட்ட அடாவடித்தன கும்பல்கள் மூலமாகவே சர்வதேச முழுக்களும் தங்களுடைய பணக்கார நாடுகள் தங்களது ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இருந்தபோதும் தற்போது ஜோ பைடனுடைய வருகை வெற்றி ஒரு ஜனநாயக ரீதியாக முன்னெடுத்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஜனநாயக வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. ஜோ பைடனுடைய வெற்றி பெற்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இனவாத கும்பல்கள் மற்றும் அடாவடித்தன கும்பல்களை வைத்து ஒரு ஜனநாயக நாட்டிலே ஏற்பட்டுள்ள ஜனநாயக நாடாக கருதப்பட்ட அமெரிக்காவிலே ஒரு பாரிய இன மோதல்களை ஏற்படுத்தி அதன் ஊடாக தனது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இருந்தபோதும் ஜோ பைடன் தனது நேர்த்தியான நேர்மையான அரசியல் நிலைப்பாட்டின் மூலமாகவும் அமெரிக்க மக்களுடைய ஜனநாயக நிலைப்பாட்டின் ஊடாகவும் தனது ஆட்சியை தக்க வைத்து கொண்டு வெற்றி பெற்று முன்னேறி செல்கின்றார். இது ஒரு பாரிய ஒரு ஜனநாயக வெற்றியாகவே கருதப்படுகின்றது. இதன் மூலமாக முழு உலக சர்வதேச நாடுகளும் இந்த பாதையிலே செல்வதற்கு எத்தனைத்து ஜனநாயக ரீதியாக தமது நாடுகளை ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சியிலே மேற்கொள்கின்றனர். எனவே இவ்வாறான ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சியை அல்லது ஜனநாயக நாடாகவே இலங்கையும் கருதப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த ஜனநாயக புரட்சி என்பது அப்ரஹாம் லிங்கனுடைய புரட்சிக்கு பிறகு இது இரண்டாவது ஜனநாயக புரட்சியாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த புரட்சி தொடர்பாக ஏற்கனவே மார்க்ஸ், ட்ரொட்ஸ்கி, எங்கெல்ஸ் போன்றோர் மிக தெளிவாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் ஜோ பைடனுடன் இணைந்து தங்கள் நாடுகளிலும் ஜனநாயகத்தை ஏற்படுத்துவதற்காக கைகோர்த்திருக்கின்றார்கள். மேலும் உதாரணமாக ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் அவர் ஒரு ஜனநாயக பாதையில் செல்வதற்கு ஜோ பைடனுடைய ஜனநாயக பாதையில் செல்வதற்காக அவர்களும் ஜோ பைடன் கைகோர்த்து முன்னேறி செல்வதற்கான நிலையில் ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் இந்த வெற்றியை நாங்கள் முன்னெடுத்து செல்வதை போன்று சர்வதேச முழுக்களும் ஜனநாயக ரீதியை பாதையிலே செல்ல எத்தனைக்கின்ற வேளையிலே இலங்கை அரசாங்கம் தனது மதவாத, இனவாத, குலவாத நோக்கிலே தனது ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இங்கு பலதரப்பட்ட மக்கள் இலங்கையிலே வாழ்கின்றார்கள், பல மதம் கொண்டவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே இந்த இனவாத மதவாதத்தின் ஆட்சியினால் ஏனைய பிரிவினர் பாதிப்புக்குள்ளாவதை நாங்கள் காண்கின்றோம். எனவே நாமும் அறைகோல் விடுக்கின்றது, இந்த நாடும் அமெரிக்காவை போன்ற ஒரு ஜனநாயக நாடாக ஏனைய நாடுகளுடன் கைகோர்த்து முன்னோக்கி சென்றால் பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை விடுத்து சீனாவினுடைய பொருளாதார கொள்கை அல்லது சீனாவினுடைய அரசியல் கொள்கைக்கு ஏற்ப இலங்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என நினைப்பது ஒரு தவறான விடயமாகும். காரணம், அது ஒரு இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஒரு பாசிச நிலைப்பாட்டை அண்மித்து செல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாகவே நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து காண்கின்றோம். எனவே அவ்வாறான ஒரு நிலையை சீனாவுடன் கைகோர்த்து சீன பொருளாதாரம் சீனாவில் கிடைக்கின்ற அபிவிருத்திகளை நம்பி இந்த நாடு செல்லுமா ஆனால் எதிர்காலத்திலே இந்த நாட்டு மக்களுடைய ஜனநாயகங்கள் பறிக்கப்படும், அடிமைத்தனத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே அவ்வாறு இல்லாமல் சீனாவை கைவிட்டு சர்வதேச ரீதியாக ஜனநாயகத்தை நம்பி முன் செல்கின்ற நாடுகளுடன் நாங்கள் கைகோர்த்து செல்ல வேண்டும். அப்பொழுது இந்த நாட்டிலே ஜனநாயகம் உறுதியாகவும் ஜனநாயக சுதந்திரமாகவும் நீதியையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த நாடு ஒரு பௌத்த நாடு. அந்த பௌத்த நாடின் புத்த தர்மத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் மெத்தா, கருணா, உபேக்ஷா அவருடைய தீர்க்க தரிசனத்தின் ஊடாக இந்த நாடு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே நாமும் ஜோ பைடனுடைய
ஜனநாயக பாதையில் செல்வதற்காக அனைவரையும் கைகோர்த்து செல்லுமாறு கேட்டு கொள்கின்றோம். நன்றி.